போட்டா நல்லது நடக்கும் நம்பிக்கை தம்பி. ஒரு காய் நேரம் காயினா காயினு கிடைச்சிருச்சு. உனக்கு தான் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி. நான் தான் உங்க ஹவுஸ் ஓனர். மாமா நீங்களா? எத்தனை ரவுண்ட் ஆச்சு? அப்போ நீங்க என்னலையா? என்னியாச்சு? பத்து. நீ பத்து சொல்ற, அவன் என்னடானா அஞ்சு சொல்றான். ரெண்டு சேர்ந்த எவ்வளவு? பதினஞ்சு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ப்ரோ எங்கேயுமே காணல. நானே மிஸ் ஆயிட்டான்னு காணல இருக்கேன். கிடைச்சிச்சு. என்ன ப்ரோ? பாப்பா காலடியில வச்சு பூஜை பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இனி நீங்க பத்திரிக்கைய மாத்திக்கலாம். என்னமோ நாத்தனாருக்கு என்ன போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்காமே தட்டு மாத்திக்கிறது நல்லது இல்ல. ஐயோ, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி செய்வேன்னு உங்க அப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேம்மா. என்னடி இரும்புற? உன் வியாதி என் பையனை கொட்ட வைக்கலான்னு பாக்குறியாப்போ? இந்த நோயாளி போன எங்கட புடிச்சிட்டு வந்த? கூட்டிட்டு வர்றதுதான் என்னோட வேலை, பயன்படுத்திக்க வேண்டியது உன்னோட வேலை. சரி, என் போனை குடுறி. நீங்க கொண்டு வரலையே மேடம். நீ மறந்துட்டு நான் கொண்டு வரலையான்னு கேக்குறியா? தரித்திரம் புடிச்சவள. சின்ன குழந்தைங்களை கடவுள்னு சொல்லுவாங்க. நானும் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷா கூட மதிக்க மாட்டேங்கிறேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்ல. ஹலோ, இது எங்க பர்சனல் மேட்டர், உனக்கு எதுக்கு? நெய் என்னடா பர்சனல், சின்ன குழந்தைங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு. இதுல ஹராஸ்மெண்ட் பாரு. மொத்த ஃபேமிலி சைல்ட் லேபர் ஆக்ட்ல உள்ள தள்ளி கம்பி அந்த வச்சு வச்சாக்குறாங்க. திட்டுங்க திட்டுங்க. அண்ணாதிய கூட்டிட்டு வந்து ரெண்டு வேளை சாப்பாடு போடுறல, இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். மூணு வேளை மூஞ்ச காட்டி வேலை வாங்குறல. உண்மையா அண்ணாத குழந்தைக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்திருந்தா உன்னோட சொந்த குழந்தை மாதிரி இந்த குழந்தைய பாத்துருப்ப. தம்பி, நீங்க சொந்த மாதிரி இந்த குழந்தைய இன்னிலிருந்து எங்க சொந்த குழந்தையா பாத்துக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க.